ஆங்கிலத்தில் டிஸ்கிரிஷன் அப்படின்னு ஒரு சொல் உண்டு இந்த டிஸ்கிரிஷன் அப்படின்றத தமிழில் விருப்ப உரிமை அப்படின்னு ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுவாங்க நம்ம எல்லாரும் பொதுவாக எளிமையாக புரிஞ்சுக்கணுன்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறதா இருந்தால் வீட்டில் அம்மா அப்பா பெரியவங்கன்னு இருந்தால் கூட கடைசியில் எந்த ஒரு செய்திக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தை இது தான் வேணும் அப்படின்னு சொல்கிற இதை தான் ஒத்துக்கிற மாதிரி ஆகிடுது அது காரணம் வந்து குழந்தை தான் வீட்டில் உண்மையிலேயே ஒரு அதிகாரம் இப்போ அதிகாரத்தில் இருக்கிறவங்க தன்னுடைய விருப்பத்தின்படி ஒரு உரிமை எடுத்து செய்வது டிஸ்கிரிப்ஷன் வச்சுக்கலாம் இது உதாரணத்துக்கு சொல்கிறது நீதிமன்றத்தில் இந்த டிஸ்கிரிப்ஷன்ற வார்த்தை வழக்கறிஞர்களால் அடிக்கடி நீதிபதியை நோக்கி சொல்லப்படும் தி ஸ்கோர்ட்டு ஹேஸ் த டிஸ்கிரிப்ஷனரி பவர் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்னென்னா இதுதான் தான் இப்படித்தான் அப்படின்னு சட்டம் எல்லாவற்றுக்கும் சட்டம் சொல்ல முடியாது இப்போ உதாரணத்துக்கு ஜாமீன் மனுக்கள் தாக்கல் பண்ணுறாங்க இல்லைங்களா நீதிமனு ஏதாவது கைது செய்யப்பட்டு ஜெயிலுக்குள்ளே இருப்பாங்க ஜாமீன் மனு தாக்கல் பண்ணுறப்ப ஜாமீனில் விடலாமா இல்லையா அப்படின்றத வந்து நீதிபதி முடிவு பண்ணணும் அதை முடிவு பண்ணுறது வந்து நீதிபதியோட டிஸ்கிரிப்ஷனரி பவர் தான் இப்போ ஒரு தாமதமாகிடுது ஒரு வழக்கு தாக்கல் பண்ண இல்லை ஒரு அப்பீல் போக அதில் கொஞ்சம் தாமதம் இருக்குது அந்த தாமதத்தை மன்னிக்க சொல்லி கண்டோன் டிலே பெட்டிஷன் அப்படின்னு போடுவாங்க இதை மன்னிக்கிறது இல்லை அதுக்கு ஒரு ஃபைன் போட்டு காஸ்ட் போட்டு அலோவ் பண்ணுறது நீதிபதியோட டிஸ்கிரிப்ஷனரி பவர் ஆனால் ஒரு வித்தியாசம் என்னென்னா இப்போ நான் சொன்ன இந்த வீட்டில் உதாரணம் இருப்பாருங்க அது வந்து காரணமே இல்லாமல் பிடிவாதமாக நான் நினச்சது தான் நடக்கணும் அதான் சரின்னு சொல்கிறது ஆனால் நீதிபதிகள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனரி பவரை ஏன் பயன்படுத்துகிறோம் அப்படின்றத காரணம் சரியாக சொல்லி பயன்படுத்த வேண்டும் அதுதான் முக்கியம் நான் நீதிபதி நான் இதை நினைக்கிறேன் அதனால் இப்படி ஆர்டர் போடுறேன் அப்படின்னு எந்த நீதிபதியும் சொல்ல முடியாது சொல்லக்கூடாது சொல்லி இருந்தால் தப்பு காரணங்கள் வேணும் இந்தந்த காரணத்தினால நான் இந்த கோர்ட்டு வந்து இப்படி ஒரு எடுக்கிறது அப்படின்னு டிஸ்கிரிப்ஷனரி பவர் இது இப்போது மிக சமீபத்தில் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வந்தது ரொம்ப வித்தியாசமான ஒரு வழக்கு வழக்கு என்னென்னா ஸ்பெசிஃபிக் பெர்ஃபாமன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம் ஏற்றதை ஆற்றுக அப்படின்னு என்னென்னா இந்த வீடு வாங்கிறது விற்கிறதுல வந்து ஒரு அக்ரிமெண்ட் போடுவோம் அந்த அக்ரிமெண்ட்டில் திடீர்னு விற்கிறவர் விற்க மாட்டேன்னுவர் பொதுவாக வாங்குறவங்க நான் வாங்க மாட்டேன்னு சொல்கிறது இல்லை விற்கிறவங்க என்னென்னா கூட ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கிடைக்கிது அதனால் இந்த அக்ரிமெண்ட்டை விட்டுட்டு இன்னொருத்தர்கிட்ட விற்றுலான்னு நினைக்கிற விஷயங்கள் உண்டு அப்போ இந்த அக்ரிமெண்ட் போட்டவுடனே வாங்கிறதுக்காக ஒப்பந்தம் போட்டவர் வந்து நீதிமன்றத்தை அணுகுவாங்க அதுக்கு ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் ஏற்றதை ஆற்றுக எனக்கு விற்கிறேன்னு சொன்னீங்கல்ல எனக்கு வில்லுங்க அப்படின்னு கேட்குறது தான் அந்த சூட் அப்படி ஒரு வழக்கு தாக்கல் பண்ணும்போது அதில் ஆல்டர்னேட்டிவ் ப்ரேயர்னு ஒன்று கேட்பாங்க இப்போ எதிர் எதிர்வாதி எனக்கு விற்கணும்னு சொன்னார் சொன்னார் விற்க மாட்டேன்றார் அதனால் அந்த சொத்தை எனக்கு தான் விற்கணும் அப்படின்றது ஒரு ப்ரேயர் ஆல்டர்னேட்டிவ் ப்ரேயர்னால் ஏதாவது ஒரு காரணத்தினால் அப்படி இந்த சொத்தை எனக்கு விற்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துவிட்டதுன்னு நீதிமன்றம் கருதினால் நான் அட்வான்ஸாக ஒரு பணம் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா அக்ரிமெண்ட்டில் அந்த அட்வான்ஸு அதுக்குரிய வட்டி செலவு தொகையெல்லாம் சேர்த்து எனக்கு கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ப்ரேயர்னு பேர் அதாவது சொத்தை எனக்கு விற்க சொல்லுங்கள் அக்ரிமெண்ட் படி இது மெயின் ப்ரேயர் ஏதாவது காரணத்தினால முடியாதுன்னு நீதிமன்றம் கருதினால் ஆல்டர்னேட்டிவாக நான் கொடுத்த பணம் அட்வான்ஸ் பணம் அதுக்குரிய வட்டி செலவு தொகையெல்லாம் சேர்த்து கொடுங்கன்னு கேட்குறது ஆல்டர்னேட்டிவ் ப்ரேயர் இப்படி ஒருத்தர் கேஸ் போட்டார் எனக்கு விற்கிறேன்னார் விற்க மாட்டுறாரு சொத்தை வந்து சேல் டீடு நான் ரொம்ப கம்பல் பண்ணதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் கூட வந்தார் சேல் டீடெலாம் எழுதியாச்சு கையெழுத்து போடுறதுக்கு முன்னால் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் இருந்து அப்படியே தப்பிச்சு அப்படியே போயிட்டார் அதனால் எனக்கு வந்து அந்த சொத்தை விற்க சொல்லுங்கள் ஏதாவது காரணத்தினால விற்க முடியாமல் போச்சுன்னா நான் ஒருத்தர் அட்வான்ஸ் பணம் வட்டியோடு கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு ஒருத்தர் கேஸ் போடுறார் கேஸ் போட்டதுக்கு அப்புறம் கேஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது இவருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது என்ன தெரிய வருதுன்னா விற்கிறதா சொன்னார் பாருங்க அவர் வந்து அந்த வீட்டில் டெனண்டாக இருக்க ஒருத்தர்கிட்ட இன்னொரு அக்ரிமெண்ட் போடுற மாதிரி போட்டு அதில் டீஃபால்ட் ஆன மாதிரி காமிச்சு சொத்தை அவருக்கே விற்றுட்டு போயிட்டார் இது வந்து அக்ரிமெண்ட் போட்டவருக்கு லேட்டாக தெரிய வருது உடனே என்ன சொன்னார் அவங்களையும் பார்ட்டியாக சேர்த்தார் யாரை இந்த சொத்தை வாங்கினவங்கள நான் கேஸை நடத்திட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் கூட அதுக்கு கொலூஷன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க கொலூஷன்னா ஒரு மாதிரி சாதாரணமாக நம்ம ரெண்டு பேருக்கு இடையில் ஒரு அண்டர் கரண்ட்டுன்னு சொல்லுவோம் பாருங்கள் ரெண்டு பேருக்கு இடையில் ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் சொத்தை வித்துட்டார் இன்னொருத்தருக்கு அது கோர்ட் மூலமாகவே வித்துட்டார் காம்ப்ரமைஸ் டிகிரியில் விற்றா மாதிரி வித்துட்டார் அதனால் அவங்களையும் சேர்த்து விசாரிங்கன்னு இப்போ என்னாச்சு வாங்க போகிறதா சொன்னவர் கேஸ் போட்டிருக்கார் வீட்டு உரிமையாளர் எதிர்வாதி ஆனால் சொத்தை திடீர்னு குறுக்கப்போகுந்து வாங்கினாரே அவர் வந்து ரெண்டாவது வாதி ஆயிட்டார் வழக்கு நடக்குது இப்போ வழக்கில் நீதிமன்றம் என்ன சொல்லுது நீ இந்த கேஸ் நடக்கும்போதே இன்னொருத்தருக்கு கொண்டு நீ விற்றதுலேருந்தே நீ வந்து வேணே பண்ணியிருக்கேன்னு தெரியுது அதனால் இதெல்லாம் ஒத்துக்க முடியாது சொத்தை வந்து நீ முதல்ல யார்கிட்ட அக்ரிமெண்ட் போட்டியோ அவங்களுக்கே விற்கணும் அப்படின்னு கோர்ட்டு வந்து தீர்ப்பு கொடுத்துருச்சு அவர் வந்து அப்பீல் எடுத்துகிட்டு போனார் அப்பீல் எடுத்துகிட்டு போன உடனே அப்பீலட் அதே மாதிரி தான் சொல்லிருச்சு நீங்கள் பண்ண தப்பு வேணே இன்டென்ஷனலாக இந்த சொத்தை இன்னொருத்தர் கொண்டு விற்றுட்டீங்க கூட போட்ட அக்ரிமெண்ட் இருக்கும்போதே அதனால் அவர் அந்த ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸு தான் ஆர்டர் பண்ணது ரைட்டு அவருக்கே நீங்கள் சொத்தை வில்லுங்கன்னு அப்பீல் கோர்ட் சொல்லிடுச்சு அவர் மறுபடியும் அதை எடுத்து ஹைகோர்ட்டுக்கு வந்தார் ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட் பை ஃபைல் பண்ணுறதுக்குன்னு ஒரு சட்டம் இருக்குது அந்த சட்டத்துக்கு பேர் ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட் அந்த சட்டத்தில் ஒரு செக்ஷன் என்ன சொல்லுது குறிப்பிட்ட ஒரு செக்ஷன் என்ன சொல்லுதுன்னா நீதிமன்றத்துக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷனரி பவர் இருக்குது ஏதாவது காரணத்தினால மாதிரி சொத்தை வந்து அவர் கேட்டவர்க்கே விற்க முடியாத நிலை ஏற்பட்டுடுச்சுன்னா அதாவது அவர் கேட்குறது ரைட்டு அவருக்கு தான் விற்றுருக்கணும் ஆனால் இப்போ சூழ்நிலை மாறிப்போச்சு அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் ப்ரேயர் படி ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்குது ஹைகோர்ட் என்ன பண்ணாங்க இந்த டிஸ்கிரிப்ஷனரி பவரை கையில் எடுத்துக்கிட்டு இவர் சொல்கிறதெல்லாம் நியாயம்தான் அக்ரிமெண்ட் போட்டுட்டு இவருக்கு விற்காமல் இருந்தது தப்பு இன்னொருத்தருக்கு விற்றுட்டதும் தப்பு தான் அதனால் இவர் தான் அந்த சொத்தை வாங்க தகுதி உடையவர் ஆனாலும் நீதிமன்றம் என்ன நினைக்குதுன்னா இன்னொருத்தர் அந்த சொத்தை வாங்கிட்டார் அவர் ஏற்கனவே அங்கே குடியிருக்கிறவர் வேற இப்போ போய் அந்த சேல்டீட கேன்சல் பண்ணால் அவருக்கு ரொம்ப பிரச்சனை ஆயிரும் அதனால் ஆல்டர்னேட்டிவ் ப்ரேயர் படி அட்வான்ஸ் வாங்கின பணத்தை வட்டியோடு அவருக்கு திருப்பி கொடுத்துடலாம் அப்படின்னு டிஸ்கிரிப்ஷனரி பவரை யூஸ் பண்ணி ஜட்மெண்ட்டை மாற்றிடுச்சு யார் மாற்றினா ஹைகோர்ட் உடனே இவர் அதை எடுத்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனார் உச்ச நீதிமன்றம் சொல்லிச்சு டிஸ்கிரிப்ஷனரி பவர்ன்றது கோர்ட்டுக்கு இருக்கிறது உண்மை தான் ஆனால் அதுக்கு ஒரு ரீசனோடு பயன்படுத்தணும் ஹைகோர்ட் இப்படி ஒரு ஆர்டர் போட்டது தப்பு என்ன இருந்தாலும் அவர் வந்து இந்த இந்த குறிப்பிட்ட ஒரு விஷயத்துக்கு வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷனரி பவரை பயன்படுத்தக்கூடாது அவர் வேணுன்னே ஒரு மாதிரி கொலூஷன் பண்ணி சொத்தை விற்றுருக்கிறாருன்னு தெரியுது அதனால் டிஸ்கிரிப்ஷனரி பவரை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும் இப்படி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் முதல்ல அக்ரிமெண்ட் போட்டவருக்கே சொத்தை விற்கணும் அப்படின்னு ஆர்டர் போட்டுட்டாங்க அப்போ டிஸ்கிரிப்ஷனரி பவர்ன்றது கோர்ட்டுக்கு இருக்குது ஆனாலும் அதை சரியான காரணங்களோடு தான் பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் சட்டத்தினுடைய நிலை